யுவ பாரதி டீம் ட்ரீம் லெவன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் டாஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் தான் மேட்ச். ட்ரீம் லெவன்ஸ் குந்துக்கோட்டை வர்சஸ் யுவ பாரதி இவங்க ரெண்டு பேருக்கும் தான் செமிஸ். இந்த டோர்னமெண்ட்டோட ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம்ஸ் செமி விளாட்றாங்க. மூணு ஓவர் கொண்ட மேட்ச் இது. ட்ரீம் லெவன்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. யுவ பாரதிக்காக ஸ்ட்ரைக்கில் யூனஸ், நான் ஸ்ட்ரைக்கில் சபரி. ஃபர்ஸ்ட் ஓவரை யஷ்வந்த் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க ஃபைனலுக்கு போவாங்க. ரெண்டாவது பால் ஒரு நல்ல ஸ்டார்ட், டாட் பால் பவுலிங் டீமுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ரெண்டு பால் டாட் பாலை போட்டிருக்காரு யஷ்வந்த். மூணாவது பாலும் டாட் பால். மூணு ஓவர் கொண்ட மேட்ச், ஒவ்வொரு பாலுமே மேட்ச் பாலாக தான் இருக்கும். பர்ஃபெக்டான ஏர்க்கருங்க. மூணு பால் அடித்து போட்டார். நாலாவது பால் உள்ளே ஏர்க்கர் லென்த்தில் வச்சாரு. இங்கே ஒரு டாட் பால். ஃபஸ்ட் ஓவரோட ஃபிஃப்த் பால் கரெக்டாக லைனை ஒட்டி போட்டாருங்க. ஒரு நல்ல ஸ்பெல், ஒரு டாட் பால். ஃபஸ்ட்டு அஞ்சு பாலில் ஒரு ரன் கூட எடுக்கல யுவ பாரதி டீம். யூனஸ் ஃபஸ்ட் ஓவர் மெய்டினுங்க. ஒரு முக்கியமான மேட்ச்சில் ஃபஸ்ட் ஓவரை மெய்டின் போட்டிருக்காரு யஷ்வந்த். ஒரு நல்ல ஸ்பெல், பாலிங் டீமுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். டூ ஓவரை ஜெயந்த் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஒரு டாப் எச், சூப்பர் பாலிங். அந்த பால் ஒரு ரன் மட்டும். ஃபஸ்ட் ரன் எடுக்கிறாங்க யுவ பாரதி. ஒரு பெரிய ஷாட்டுங்க, நேருக்கு நேராக ஒரு பெரிய ஷாட். ஃபஸ்ட் ஓவர் ஃபுல்லாக ஆறு பாலாக டாட் பண்ணார் யூனஸ். இங்கே ஒரு நல்ல கம்பேக், ஒரு பெரிய ஷாட். மூணாவது பால் மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுங்க. ஃபஸ்ட் ஓவரை மெய்டின் பண்ணாங்க. ரெண்டாவது ஓவரில் மூணு பாலுக்கு 13 ரன் ஆடிருக்காங்க. யூனஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு நல்ல கம்பேக். மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆர்டிக் சிக்ஸ் ஃபஸ்ட் ஓவரை மெய்டின் பண்ணாரு. ஆறு பாலுமே மெய்டின் பண்ணாரு. இந்த ரெண்டாவது ஓவரில் ரெண்டாவது பால்லேருந்து நாலாவது பால் வரையும் மூணு பாலுக்கு மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ஓவரில் மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு தொடர்ந்து யுனஸ். ஒரு வைட். ஃபஸ்ட் ஓவர் முடியும் போது அப்படியே பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ அப்படியே பவுலர் பக்கம் திரும்பி இருக்கு ப்ரெஷர். ஒரு தப்பான லைனுங்க மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால் ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் பால். ஒரு கேட்சுக்கான சான்ஸ், கேட்ச் எடுத்திருக்காரு பவுலரே போய் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல கம்பேக். மூணாவது ஓவரை முரளி போட வந்திருக்காரு. ரெண்டு ஓவருக்கு 20 ரன் ஆடிருக்காங்க யுவ பாரதி டீம். ஃபர்ஸ்ட் பாலே வைட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த சீரியஸ்ல நல்லா ஆடுறாரு சபரி. ஒரு பெரிய ஷாட்டுங்க, கிளியர் ஆகல. இந்த விக்கெட்டை லூஸ் பண்றாங்க, ரெண்டாவது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க யுவ பாரதி. அடிச்சு அடியில் கிளியர் ஆச்சு அப்படின்னு நினச்சேன். ஹைட்டாக போய் அந்த கேட்ச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சேத்தன். ஒரு நல்ல பவுலிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்டாக வச்சார் ஏக்கர் முரளி. இந்த பாலுக்கு ஒரு ரன் மட்டும்தான். ஒரு நல்ல ஸ்பெல் முரளி. இந்த ஓவர் டாட் பாலுங்க. கண்டிப்பாக பெரிய ஷாட்ஸ் ஆடணும் பேட்டிங் டீம். இங்கே ஒரு இன்சைட் எட்ஜ். ரன் அவுட்டுக்கான சான்ஸ், ரவுண்ட் அவுட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். இன்னும் ரெண்டு பால் இருக்கு, வைடாக போட்டிருக்காரு. இன்னும் ரெண்டு பால் இருக்கு ஸ்ட்ரைக்கில். காந்த் காந்த் இங்கே ஒரு டாப் எச். இந்த பால் ஒரு ரன் மட்டும். ஐசி பால், பெரிய ஷாட்ஸ் கிடைக்குமோன்னு பார்க்கணும். பேட்டில் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் காரணமாக ஒரு ரன் அவுட். யுவ பாரதி 26 ரன் ஆடிருக்காங்க. 27 ரன் எடுத்தால் ட்ரீம் லெவன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் யஷ்வந்த் மெய்டின் போட்டார். ரெண்டாவது ஓவரில் பேட்டிங் டீமுக்கு ஒரு நல்ல திருப்பு மனம் அப்படின்னு சொல்லலாம். மூணு சிக்ஸ் அடிச்சார் யூனிஸ். ஸ்ட்ரைக்கில் பவன், நான் ஸ்ட்ரைக்கில் முரளி. ஃபர்ஸ்ட் ஓவரை ஏமந்த் போட வந்திருக்காரு. ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்ட்ரைக் முரளி கிட்ட இருந்து. ஒரு பாசிட்டிவான ஷாட். இந்த மேட்சை வின் பண்றவங்க ஃபைனலுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட மூணாவது பால் ஒரு நல்ல கம்பேக். கீப்பர் பாலை மிஸ் பண்ணதுனால இங்கே பைஸ் மூலமா
ரெண்டாவது ரன் முயற்சி பைஸ்ல ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க. கீப்பர் பாலை மிஸ் பண்ணதுனால ஹேமந்த் கிட்ட போன பால் ஒரு நல்ல ஸ்பெல். ஹேமந்த் கிட்ட இருந்து நல்லாவது பால் ஒரு தப்பான லைன் பேட்ல பட்டிருக்கு. பால் பந்து வீசினார் இல்லை ஒரு செல்லவில்லை. அருமையாக ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவரில் 14 ரன் ஆடி இருக்காங்க ட்ரீம் லெவன்ஸ். ஒரு நல்ல ஸ்டார்ட் பேட்டிங் டீமுக்கு. ரெண்டாவது ஓவரை விஜயகாந்த் போட வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் முரளி. ஐகே போயிருக்கு இந்த பால் ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் அடிக்கல ஃபிளிக் பண்ணார் அதன் காரணமாக ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ட்ரீம் லெவன்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் போன பால் ஒரு விக்கெட். ரெண்டாவது ஓவரோட மூணாவது பால் ஒரு தப்பான லைனுங்க கண்டிப்பாக போல போல இங்கே ரெண்டு ரன் எடுத்துட்டாங்க. மூணாவது ரன்னுக்கான முயற்சி இந்த பாலுக்கு மூணு ரன் எடுத்திருக்காங்க. நல்ல ரன்னிங் பேட்டிங் டீம் ஒரு நல்ல ரன்னிங் முரளி. 80க்கு 8 ரன் அடிச்சா பேட்டிங் டீம் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஃபோர்த் பால் இந்த ஒரு ரன் மட்டும் பவுலிங் டீம் டாட் பால்ஸ் போட்டால் மட்டும்தான் மேட்ச்க்குள்ளே வர முடியும். ஃபிஃப்த் பால் டாட் பாலுங்க ஒரு நல்ல ஸ்பெல். ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட் இந்த வீட்டு மேலே விழுந்து வெளியே போயிருக்கு. பால் ஒரு பெரிய ஷாட் பிரதீப் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட மேட்ச் இதோட முடியுது. இன்னும் ஒரு ரன் எடுத்தால் பேட்டிங் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஒரு ரன் இல்லை இன்னும் ரெண்டு ரன் அடிக்கணும். 6க்கு 2 அடித்தா பேட்டிங் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஒரு டாட் பாசிட்டிவான ஒரு டாட் பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. இந்த விக்கெட் எடுத்திருக்காங்க முரளி தன்னோட ரெண்டாவது விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போகிறாரு. பார்க்கு 2 ரன் எடுக்கணும். நீட்டாக கீழே ஆடினாலே இந்த மேட்சை பேட்டிங் டீம் வின் பண்ணிடலாம். அதை தான் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். அங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ் ரன் அவுட்டுங்க. பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போகிறாங்க ட்ரீம் லெவன்ஸ். வெரி குட் ஃபீல்டிங். இங்கே ஒரு நல்ல டீம் யுவ பாரதி டீம். 3-2 ஸ்ட்ரைக்கில் பிரதீப். மறுபடியும் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு டஃப் சான்ஸ் ஒரு தப்பான போறாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட மூணாவது ப்ரைஸை வின் பண்ணுறாங்க யுவ பாரதி.